இன்னைக்கு வெள்ளை கொண்டக்கடல வச்சு குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் சன்னா மசாலா அதுக்கப்புறமா நிறைய விதமான கொண்டக்கடலை வச்சு கிரேவிஸ்லாம் பார்த்துருப்போம். அந்த வகையில் இந்த குருமா ரெசிபியும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதை நீங்கள் சப்பாத்தி பூரி கூட மட்டும் இல்லை, ஒயிட் ரைஸ் கூடவும் வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கு சைடிஷ் கூட தேவைப்படாது, அப்படியே இதில் இருக்க கொண்டக்கடலையை வச்சு சாப்பிடலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம ஒரு மசாலா பேஸ்ட் வந்து அரைச்சி எடுக்கணும். அதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஒரு ஏலக்காய், 2-3 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கூடவே 4-5 சின்ன வெங்காயம், 1 கைப்பிடி அளவு பூண்டு, 1 சில் தேங்காய், கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு, 1 பட்டை, 1 டீஸ்பூன் கசகசா, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம். இப்போ இது எல்லா பொருட்களையும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க. எந்தளவு முடியுமோ அந்தளவு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்ச பேஸ்ட்டை ஒரு உரமாக வச்சுருங்க. ஸ்டார்டிங்கில் அரைக்கும் போது தண்ணி சேர்க்கக்கூடாது. ஸ்டார்டிங்கில் எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், பேஸ்ட்டு வந்து தயாராகிடுச்சு. இதோட கன்சிஸ்டன்சி இந்தளவுக்கு தான் இருக்கணும். உங்களுக்கு கசகசா கிடைக்கலன்னா நீங்கள் கசகசாக்கு பதிலாக 4-5 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு குக்கரில் 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன், நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இது கூட 1 டீஸ்பூன் சோம்பு, 1 பட்டை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட 1 சின்ன சைஸ் பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 மீடியம் சைஸ் அளவு வெங்காயத்தை நீள்வாக்கில் அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்கும் போது வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும். இது கூட 2 சின்ன சைஸ் தக்காளியை அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், தக்காளி நல்லா முழுமையாக மசிஞ்சு வெந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு தக்காளி வேகணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. இப்போ ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இதில் மசாலா சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. நான் யூஸ் பண்ணியிருக்கிறது காஷ்மீரி மிளகாத்தூள், அதனால் வந்து காரம் கம்மியாக இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணுற மிளகாத்தூள் வந்து எவ்வளோ காரம் இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த எண்ணெயிலேயே அந்த மசாலா தூள்லாம் நல்லா வதங்கணும். 1 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா நல்லா வதங்கணும். மசாலா முழுமையாக வதங்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துருங்க. தேங்காய் வெங்காயம்லாம் போட்டு ஒரு பேஸ்ட் அரைச்சோம்ல, அந்த பேஸ்ட்டை இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நம்ம இந்த பேஸ்ட் வந்து வதக்காமல் தான் அரைச்சிருக்கோம், அதனால் இந்த ஸ்டேஜில் இது நல்லா வேகணும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா வெந்துருச்சு, ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சா கொண்டக்கடலை சேர்க்கணும். நான் வந்து 1 கப் அளவு வெள்ளை கொண்டக்கடலை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் 8 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். அந்த கொண்டக்கடலையை தண்ணியை வடிச்சிட்டு இது போல் சேர்த்துக்கிறேன். கொண்டக்கடலை குறைஞ்சபட்சம் 8 மணி நேரம் ஊறணும். நீங்கள் ஓவர் நைட் அப்படியே கூட ஊற விட்டுறலாம், அது நல்லா தான் இருக்கும். நான் யூஸ் பண்ணியிருக்க கப்போட அளவு வந்து 250 ml அளவு இருக்கும். அதில் 1 கப் அளவு கொண்டக்கடலை எடுத்து தான் நான் ஊற வச்சுருந்தேன். கொண்டக்கடலையை சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் நல்லா கலந்துக்கோங்க. நம்ம ஊற வச்சு இது போல் செய்யும்போது கொண்டக்கடலை நல்லா சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அந்த தண்ணியை தான் இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. உங்களுக்கு எந்தளவு கிரேவி வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. உப்பு தேவைன்னா செக் பண்ணிவிட்டு நீங்கள் தேவைப்பட்டதுன்னா உப்பு சேர்த்துக்கலாம். ஃபைனலாக இதில் 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லியாக பொடியை அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 1-5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ஒருவேளை 5 விசிலுக்கு அப்புறமாவும் கொண்டக்கடலை வேகாமல் இருந்ததுன்னா நீங்கள் மறுபடிக்கும் 2-3 விசில் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். இப்போ 5 விசில் வந்ததுக்கப்புறமா ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகட்டும்.
ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 5 விசில் வந்துட்டு ப்ரெஷரும் தானாக ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ நம்ம மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான் டேஸ்டியான கொண்டக்கடலை குருமா சூப்பராக தயாராகிருச்சு. பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குல்ல. டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. நீங்கள் குக்கர் ஓப்பன் பண்ணும்போதே அவ்வளோ வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் இதில் வெள்ளை கொண்டக்கடலை தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, எந்த விதமான பயிர் வேணாலும் நீங்கள் ஊற வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம ஒயிட் ரைஸ் கூட, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்து கூடவுமே வச்சு சாப்பிடலாம். பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொண்டக்கடலை குழம்பு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.